ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்ஸபிள் சேனல். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேட் அனாலிசிஸ் ஃபார் டைல் ஒர்க். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்து டைல் ஒர்க் வந்து ஜென்ரலாக எல்லாருமே வந்து போடுறாங்க. ஸோ டைல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இப்போ இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் டைல் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்குக்கு வந்து ரேட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, எப்படி நம்ம ரேட் அனாலிசிஸ் பண்ணுறன்றதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஐட்டத்துக்கான ரேட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா, மெயினாக வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்றது வந்து நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டான ரேட் அனாலிசிஸ் பண்ண முடியும். டைலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னதை குவான்டிட்டி எஸ்டிமேஷன் வந்து நம்ம பண்ணலாம். டைலுக்கு தேவையானது சிமெண்ட், சாண்டு, டைல், மேஜராக 3 மெட்டீரியல்ஸ். இப்போ அதுக்கு டைலுக்கு கீழே போடக்கூடிய பெட் மார்ட்டருக்கு எவ்வளவு சிமெண்ட் அண்ட் சாண்டு வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எஸ்டிமேஷன் ஃபார் சிமெண்ட். ஒரு மீட்டர் கியூப் ஆஃப் மாட்டருக்கு 1.3 கியூபிக் மீட்டர் ஆஃப் ட்ரை மாட்டர் நமக்கு தேவைப்படும். அதாவது 1 கியூபிக் மீட்டர் ஆஃப் மாட்டர்ன்றது என்னென்னா, சிமெண்டு, சாண்டு, வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வெட் மாட்டர் தான் ஒரு கியூபிக் மீட்டர் ஆஃப் மாட்டர். அந்த மாட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 1.3 கியூபிக் மீட்டர் ஆஃப் ட்ரை மாட்டர், அதாவது சிமெண்டு, சாண்டு, அப்புறம் வாட்டர் இது எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1.3 மீட்டர் கியூப் வந்து நமக்கு வேணும். இதை வந்து எப்பயுமே வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திக்னஸ் ஆஃப் மாட்டர். ஸோ டைலுக்கு வந்து திக்னஸ் ஆஃப் மாட்டர் வந்து 20 mm, கீழே அந்த கீழே போடக்கூடிய பெட் மாட்டர் வந்து 20 mm திக்னஸ். ஸோ இதை வால்யூமில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.02 மீட்டர் க்யூப். இப்போ நம்ம ட்ரை வால்யூம் தான், ட்ரை வால்யூம் எடுத்தால் தான், அதாவது அந்த வெட் வால்யூம்லேருந்து நம்ம ட்ரை வால்யூம் கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம சிமெண்ட், சாண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரை வால்யூம்ன்றது ட்ரை வால்யூம் என்ன அப்படின்னா, இந்த 0.02 இன்ட்டு 1.3, அதாவது வெட் வால்யூம் இன்ட்டு 1.3 அதுதான். ஸோ 0.02 இன்ட்டு 1.3 0.026 மீட்டர் க்யூப், இதுதான் ட்ரை வால்யூம். இப்போ இதிலிருந்து குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஃபார்முலா ட்ரை வால்யூம் ஆஃப் மார்ட்டர் இன்ட்டு சிமெண்ட் ரேஷியோ டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோ. ட்ரை வால்யூம் ஆஃப் மார்ட்டர் வந்து இங்கே தான் ட்ரை வால்யூம் ஆஃப் மார்ட்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0.026 மீட்டர் க்யூப். அடுத்து சிமெண்ட் ரேஷியோ வந்து நம்ம வந்து 1:4 எடுத்திருக்கோம், 1 part சிமெண்ட்டு, 4 part சாண்டு. ஸோ சிமெண்ட் ரேஷியோ வந்து 1, கீழே சம் ஆஃப் த ரேஷியோ வந்து 1:4, ஸோ 1+4. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.0052 மீட்டர் க்யூப். இது வந்து குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட், குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் இன் மீட்டர் க்யூப். நம்ம இதை வந்து கேஜியில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட்டில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1440. ஸோ 0.052 மீட்டர் க்யூப் இன்ட்டு 1440 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 7.49 கேஜிஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் பண்ணுறதுக்கான சிமெண்ட்டு குவான்டிட்டி. இப்போ சிமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி தான், 1 கியூபிக் மீட்டர் ஆஃப் மாட்டர் ரெக்கயர்டு 1.3 மீட்டர் கியூப் ஆஃப் ட்ரை மாட்டர். ஸோ திக்னஸ் ஆஃப் த மாட்டர் வந்து 20 mm. குவான்டிட்டி ஆஃப் சாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 1 part வந்து சிமெண்ட்டு, 4 part வந்து சாண்டு. ஸோ இந்த சிமெண்ட்டோட பார்ட்டு என்னவோ இன்ட்டு 4 போட்டோம்னா நமக்கு சாண்டோட குவான்டிட்டி கிடச்சிரும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் இன் கியூபிக் மீட்டர் இன்ட்டு 4, குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் இன் கியூபிக் மீட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 0.052 மீட்டர் க்யூப்னு சொல்லி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 0.052 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 0.0208 மீட்டர் க்யூப் நமக்கு கிடைக்கும். குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் வந்து இன் மீட்டர் க்யூப்பில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சிஎஃப்டியாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 35.31 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0.735 சிஎஃப்டி கிடைக்கும். இது வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் டைல் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான சாண்ட். ஓகே, இப்போ டீட்டெயிலாக ரேட் அனாலிசிஸ்க்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து லேபர் காஸ்ட். என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு லேபர் காஸ்ட் அலைவ் பண்ணும்போதும் ஐஎஸ் கோடு பிரகாரம் என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு வந்து ரேட்டை போட்டு நான் போட்டிருப்பேன். ஆனால் இதில் வந்து என்னென்னா, ஐஎஸ் கோடில் வந்து டைல் ஒர்க்குக்கு லேபர் ப்ரொடக்டிவிட்டி அதில் இல்லை. ஸோ அதனால்
மார்க்கெட் ரேட் என்னன்றதை பார்த்து அந்த மார்க்கெட் ரேட்டை நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் மார்க்கெட் ரேட் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 180 ரூபீஸ், ப்ளஸ் லீட் அண்ட் லிஃப்ட் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 10 ரூபா. ஸோ டோட்டல் லேபர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 190 ரூபீஸ். லேபர் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டர் டைலுக்கு டைல் ஒர்க்குக்கு என்னென்ன வேணும்? வெட்ரிஃபை டைல், சிமெண்ட், சாண்டு, அப்புறம் சிமெண்ட் சிலரி. வெட்ரிஃபை டைல் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் வெட்ரிஃபை டைல். சிமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 7.49 kg. சாண்டு வந்து 0.735 CFT. சிமெண்ட் சிலரி வந்து 1.5 kgs. ஸோ இதோட ரேட் வந்து வெட்ரிஃபை டைல் வந்து 592 எடுத்திருக்கேன், அதாவது 55 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சிமெண்ட் வந்து 4.7 ரூபீஸ், சாண்டு வந்து 44 ரூபீஸ். ஸோ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு 666.6 ரூபீஸ். ஸோ லேபர் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, மெட்டீரியல் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மிசலேனியஸ் அண்டு ஓவர்ஹெட்ஸ் அண்ட் ப்ராஃபிட். மிசலேனியஸில் என்னென்ன ஐட்டம் வரும் அப்படின்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ், கண்டிஜென்சி, வேஸ்டேஜஸ். இதில் வந்து வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி 2%, டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ் 1.5%, கண்டிஜென்சி 3%, வேஸ்டேஜஸ் 5%. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஆன் டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேபர் அண்ட் மெட்டீரியல். இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி 17.13, டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ் 12.85, கண்டிஜென்சி 25.9, வேஸ்டேஜ் வந்து 42.83. என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாரு, சார் நீங்கள் வேஸ்டேஜஸ் வந்து 5% எடுக்கிறது வந்து லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எடுக்கிறீங்களே, ஆனால் வேஸ்டேஜ் வந்து மெட்டீரியலுக்கு மட்டும்தானே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான், பட் ஆனால் ஏன் வந்து லேபருக்கும் மெட்டீரியலுக்கும் சேர்த்து வந்து நம்ம 5% எடுக்கிறோம் அப்படின்னா லேபரோட ப்ரொடக்டிவிட்டியை பார்த்து நம்ம போட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட் ரேட்டில் என்ன இருக்கோ அந்த ரேட்டை போட்டாலும் சரி அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா லேபர் ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம இத்தனை மேசன் இத்தனை ஹெல்ப்பர்னு நம்ம போட்டால் கூட ஒவ்வொரு மேசனோட ப்ரொடக்டிவிட்டி வந்து டிஃபர் ஆகும், அதுலேயும் ஒரு சேஞ்சஸ் வரும். மார்க்கெட் ரேட்டு போட்டால் கூட இன்றைக்கி வந்து 180 ரூபா, ஆனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து 192 ரூபீஸ் பண்ணுவாங்க, 170 ரூபீஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ப்ராஜெக்ட்ன்றது வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த டியூரேஷனில் அந்த ரேட்டு வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கும் சேர்த்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஒரு அடிஷ்னல் காஸ்ட் மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். எப்போயுமே வந்து வேஸ்டேஜ் கன்சிடர் பண்ணும்போது வித் லேபர் அண்ட் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறது வந்து சேஃபர் சைடு. ஸோ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 98.71. அதுக்கப்புறம் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் ப்ராஃபிட். ஓவர்ஹெட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து ஜென்ரலாக வந்து இதுவும் கம்பெனி டு கம்பெனி மாறுபடும், மேக்ஸிமம் வந்து 10-20% வரைக்கும் வைப்பாங்க. ஸோ ஜென்ரலாக எல்லாமே எடுத்துக்கிறது 15%. ஸோ இந்த 15% ஆன் டோட்டல் லேபர் மெட்டீரியல் அண்ட் மிசலேனியஸ் காஸ்ட். ஸோ இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 955.31, இதோட அமௌண்ட்டு 143.3. ஸோ இப்போ இந்த எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1098.61 ரூபீஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் டைல். ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் டைல் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் வெட்ரிஃபை டைல் பண்ணுறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு 1098.61. இது வந்து என்னென்னா வெட்ரிஃபை டைலுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கேன், இதுலேயே வந்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வரும். அது என்ன அப்படின்னா இதே வெட்ரிஃபை டைல் வந்து ஜாயின்ட் ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து லே பண்ணோம் அப்படின்னா இந்த காஸ்ட்டு. இதுவே வந்து 3mm வந்து ஸ்பேசர் வச்சு அதுக்கப்புறம் நம்ம லே பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பேசரில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ இதில் வந்து நார்மல் சிமெண்ட் கிரவுட் வந்து யாருமே பண்ணுறதில்ல, ஏன்னா நிறைய அந்த வாட்டர் லீக்கேஜஸ் இதெல்லாம் வர்றது அப்படின்றதுனால எல்லாருமே வந்து எபாக்சி கிரவுட்டிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த எபாக்சி கிரவுட்டிங் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பேசருக்கான ப்ரைஸிங் ப்ளஸ்ஸு அந்த எஃபாக்சி கிரவுட்டிங்கான ப்ரைஸிங் வந்து இதில் அடிஷ்னலாக ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் செராமிக் டைலு போகும்போதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். அதில் வந்து என்னென்னா டைலோட காஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும், ப்ளஸ் அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேசரு ப்ளஸ்ஸு அதோட எபாக்சி கிரவுட்டிங் இதை மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் செராமிக் டைலுக்கும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை வெட்ரிஃபை டைல் வித் 3mm ஸ்பேசர்னு சொல்லி கொடுத்தாலும் அதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டைலை பற்றி ஓரளவுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு ரேட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிறையா ரேட் அனாலிசிஸ் போட்டுட்டோம், உங்களுக்கு வேறு ஏதாவது ரேட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ போடுறேன். உடன் டோருக்கு வந்து ரேட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.